ரமேஷ் அண்ணன் அவங்க ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லே சிட்டியோட பேக் சைடு. ஹைட்டு போக போக எனக்கு திடீர்னு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. வந்துட்டோம், காதுங்களா வந்துட்டோம். எத்தனை ஆகிட்டுங்க, மூச்சு ரொம்ப வாங்குது. இன்னைக்கு ஜெய்ஸோட பிறந்த நாள். ஹே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. திஸ் இஸ் திருஃபார்ம் ஸ்டுடியோ. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம லே லடாக் ரைடில் லேலேருந்து டிஸ்கிட் போக போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லேலேருந்து கிளம்பி காதுங்களா அந்த பாஸ்வையாக நம்ம டிஸ்கிட் போக போகிறோம். காதுங்களா அப்படின்றது வந்து ஹையஸ்ட் மோட்டரபிள் ஹைவே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2021 வரைக்கும் அதான் வந்து உலகத்துலேயே உயரமான மோட்டர்புல் ஹைவேவாக இருந்தது. பட் இப்போ உம்லிங்களா வந்ததால் அது மாறி போச்சு. இப்போ பார்க்குறீங்களே, அவர் வந்து நம்ம ரமேஷ் அண்ணன், திருச்சிக்காரர். லேயில் நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் அவர் மகேஷும் மீட் பண்ணோம். ஸோ பார்த்துட்டு கொண்டாடம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், அதுவும் லேயில் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குரூப்போட காமிக்கலாமே சொல்லிட்டு நாங்கள் அந்த டிஸ்கிட் போகிற ரூட்டுக்கு வந்து நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க. எல்லோரையும் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், அதுவும் நம்பாலும் நாங்கள் பார்த்து அப்படி இருக்கோம். ரொம்ப ஹாப்பி. அதை நிறுத்திட்டு சரி, ரமேஷ் அண்ணன் கூட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ரமேஷ் அண்ணன் அவங்க ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் நல்லா பேசினார். அவங்க எல்லாம் ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்களாம். ஸோ அவர் பாருங்கள் நம்மளை பற்றி ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ரமேஷ் அண்ணன் ரொம்ப பாசகார புள்ள பாருங்கள், நம்மளை பற்றி எவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்காரு. ஸோ அவங்களெலாம் ஃபைனலாக ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் காதுங்களா கிளம்பிட்டோம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், பச்சை கலர் ஜாக்கெட் போட்டுருக்கான் பார்த்தீங்களா மகேஷ், அவனை நாங்கள் திரும்பவும் அந்த ரைடில் மீட் பண்ணோம். அது எப்போன்றத வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லே சிட்டியோட பேக் சைடு. நேற்று சாந்தி தூபா போயிருந்தோம் இல்லையா, அந்த சைடு இது. லேலேருந்து டிஸ்கிட் போகிறவங்க இதாங்க இப்போ லாஸ்ட்டு பெட்ரோல் பேங்க்கு. இங்கே தான் நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கணும். அதை விட்டால் அடுத்தது டிஸ்கிட் தான் பெட்ரோல் கிடைக்கும். லோக்கல்லையும் பெட்ரோல் கிடைக்கும், பட் காஸ்ட்லி. பட் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லது. அப்புறம் நாங்கள் இப்போ ஏன் பைக் ஸ்டாப் பண்ணால், அங்கே லோக்கல்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க பேப்பர்ஸ்லாம், இந்த வண்டி நம்பல்தானுங்களா இல்லை டெல்லியிலேருந்து எடுத்து வந்துருமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து வண்டி எடுத்து வந்தால் இங்கே லாக் பண்ணிட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா லேலேயே வந்து பிஸ்னஸ் நடக்கும் இல்லையா. ஸோ லேயில் இருக்க வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு காதுங்களா டிஸ்ட்ரிக்ட்லாம் போக முடியும். வெளியிலேருந்து வண்டி எடுத்து வந்தால் இங்கே வந்து மடக்கி பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. எங்கள் பேப்பர் செக் பண்ணாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ சவுத் போலில் இருக்கோம், பாருங்க ஐஸு. இங்கே மேல ஒரு டவர் தான், அதான் போக போகிறோமா. சவுத் போலில் நம்முடைய டீட்டெயிலாம் கேட்டாங்க, கொடுத்துட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் இப்போ அங்கே தான் போக போகிறோம். சவுத் போர்டில் சைன் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஹைட்டு போக போக எனக்கு திடீர்னு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. எனக்கு மூச்சு திணற நல்லாவே தெரிஞ்சுது, டக்குன்னு மாறுச்சு. ஸோ உடனே என் வண்டியை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு ராமுக்கு இன்டர்கேமில் சொல்லிவிட்டேன், ரொம்ப என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு 10 நிமிஷம் மேலே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம். ராமு கூடவேருந்து கூப்பிட்டு போனப்பில் தேங்க்ஸ் டு ராமு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தா மூச்சை நின்று போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகி போச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு. Thank you.
என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலி என்னால் ஒன்றுமே முடியல, அங்கே ரொம்ப மூச்சு திணறலாம் இருந்தது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டே போயிடலாம் மேலேன்னு சொல்லிட்டு அங்கே நின்று அந்த ஒரு சுச்சுவேஷனில் குதுகலம் பாருங்கள். அப்பயும் நான் உடலை வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அந்த சில்னஸ் காத்தால் கையெல்லாம் விரைச்சிச்சிங்க, விரலெல்லாம் சுத்தமாக விரைச்சிச்சு. அங்கே பார்த்தீங்களா ரொம்ப விரைச்சிக்கிச்சு, ரொம்ப குளூரு. அதுக்கப்புறம் நான் திரும்ப லேயர் மட்டும் போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பித்தேங்க. மோசமான குத்து. ஃபைனலாக காதுங்களா வந்தாச்சுங்க. காதுங்களா பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி, ஒரே சவுண்டு. ஓகே வந்துட்டோம், 17,982 சம்திங் வந்துட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு ஹாப்பினஸ். ஸோ எங்களுக்கு முன்னாடியே ஜெய் சாரு, ஜெர்மன்ஸு ஜாக்கம் போயிட்டாங்க. நானும் ராமும் லாஸ்ட்டாக போனோம். அங்கே போனால் ஒரே கூட்டம். சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதை தாண்டி போய் நின்னேன். அப்புறம் ஜெய் சார் தான் அங்கே இல்லை, அங்கே போய் நில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் யூடன் போட்டு வந்து அங்கே நின்னேன். ஸோ ரொம்ப ஹாப்பிங்க, இவ்வளோ தூரம் வந்தது வந்து பெரிய சாதனை, என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சாதனை. வந்துட்டோம் காதுங்களா, வந்துட்டோம். எத்தனை அடி? 17,000 எக்ஸைட் ஆகாதீங்க, ரொம்ப 17,000 சொல்லுங்க, மூச்சு ரொம்ப வாங்குது. ஓகே ஓகே, உங்களுக்கு தான் சூப்பராக அமைதி, யாரும் டிஸ்டர்ப் இல்லை. மிஸ்ரா சொன்ன बाइक का नंबर आएगा, मैं थोड़ा इस तरह कैसे लगाता हूँ, ठीक है? इस चेयर को ले लेंगे यार, एक बार में मैं तुम्हें 1300 तुम्हें पता नहीं चल सकते स्माइल ना माता पड़ूगा ओके नहीं நானே அந்த மண்ட வழியில் போயிட்டுருக்குங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பைக் பாஸ் ஆச்சு. யார்? நம்ம ஜெர்மன்ஸ் தான். அங்கே பாருங்கள், பட்டை கிளப்பின்னு போகிறான். ஆக்சுவலி என்னை விட அவன் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான். டயமாக்ஸ் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்குங்க, அது வந்து ஹை ஆட்டிடியூடு, அந்த உயரமான இடத்துக்கு போகும்போது மூச்சு அடைப்பு வந்ததுன்னா நம்ம அந்த மாத்திரையே சாப்பிடுவோம். ஆனால் நம்ம ஜெர்மன்ஸ் என்ன பண்ணா தெரியுங்களா, சாக்லேட் சாப்பிடும் இல்லையா, அதே மாதிரி ஒரு அட்டையை காலி பண்ணிட்டாங்க. பாருங்க ஸ்னோ பாருங்க, ஸ்னோ எல்லாம் விளாட முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஐஸில் ட்ராவல் பண்ணும்போது என்ன தெரியுமா நீங்கள் ஃபீல் இருந்தது? நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஐஸ் இருந்தால் நம்ம கை வச்சு எடுக்கும்போது எவ்வளோ சின்னஸாக இருக்கும், அந்த ஃபீல் தாங்க எனக்கு இருக்குது. நான் ஏதோ ஃப்ரீசருக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க, அங்கே அவ்வளோ குளிர். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்னோ ஃபுல்லாக, ஸ்னோ தான், வேற லெவல் ஐஸு. ஆனால் காலை வச்சா நான் ஃபுல்லாக நனைஞ்சிருவேன். இது பாருங்கள் ஃபுல்லாக ஐஸு, நான் காலை வச்சு உள்ளே போனோம்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக நனைஞ்சிருவேன். பக்கத்தான்
நல்லா இருக்குது. ஆனால் காலை வச்சா கண்டிப்பாக நினைஞ்சிருவோம். நான் அந்த லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்தது வந்து அந்த லாஸ்ட்லேருந்து வந்தோம், 17 ஐடி. ஸோ மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் தான் சீக்கிரம் வந்துட்டு வைக்கல. இங்கே பரவாயில்ல ஓரளவுக்கு. இங்கே பாருங்க வேறு லெவலுங்க. ஆனால் ஃபுல்லாக பனி தாங்க, ஐஸ் தான், ஃபுல்லாக ஐஸு பனி தான், வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நிற்க முடில, மூச்சு திணறுது, நிற்க முடில, அதனால தான். ஓகே போனாங்களா, ஐஸ் பார்த்தாச்சு. நம்ம வண்டி அங்கே நிற்குது. நார்த் போல் இருக்கேன். ஸோ அங்கே டீ குடிக்கலாம் வந்திருக்கோம், டீ குடிக்கா வந்திருக்கோம். காது உள்ளவங்கள ஒரு பாடி ஒரு ஆட்டம் கண்டுருச்சு, வேறு லெவல். இங்கே பாருங்கள் நம்ம பாலு பாருங்கள், வேறு லெவலில் இருக்காரு பாருங்கள். ஆனால் சொல்லும் போது எல்லாம் எல்லாம் ஆ காதுலா ஆ ஊன்னாங்க. லடாக்குன்னு காமிக்கிறாங்க. தயவு செய்து பாடி கண்டிஷன் நல்லா இருக்கிறவங்க மட்டும் காதுள்ள வாங்க. இன்னைக்கு லே கூட வாங்க, பாடி கண்டிஷன் நல்லா இருக்கிறவங்க மட்டும் காதுள்ள வாங்க. ஏன்னா தயவு செய்து எல்லாம் சிலிண்டர் உங்க கையில் தூக்கினேன். ஜாலியாக வாங்க. இப்போதான் சார் தெரியும், இல்லை உண்மையை சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். சும்மா எல்லாம் பாடி கண்டிஷன் நல்லா இருக்கவங்க மட்டும் காதுள்ளா வரணுங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பயமுறுத்துக்காக சொல்ல, பாடி கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைனா தயவு செய்து காதுங்களெலாம் வராதிங்க. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன். பயம் ஒரு ரெண்டு நாள் லேல ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வாங்க. தப்பு சரிங்களா? ஹலோ, வீட்டுக்கு வந்துறியா? இன்னைக்கு ஜெய்ஸோட பிறந்த நாள், அது அங்கே போய் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ சார். ஸோ அந்த சுச்சுவேஷனில் எங்களால் எதுவுமே பாட முடியல. ஸோ அந்த லோக்கல் கடையில் இருந்து தான் ஒரு சாங் போட்டார். கடைக்காரனே சாருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி சாங் போட்டிருக்கான். காதுலாம் வந்து கீழே இறங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஹைட்டாக மலர்த்து பார்த்தீங்களா, அதான் காதுலா. அங்கே தான் இப்போ இறங்கிருக்கோம். இறங்கிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம், சாப்பிட்டு போய் காம போகிறோம். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் போகிறான்னு சொல்லிட்டு போடுவா அன்று போட்டிருந்தோம்.